ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவலில் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குதா அப்படி சொல்கிறாரு இருந்தது அப்படின்னா சாஸ்திரம் எதனால் பொய் சொல்ல சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு ருதுவானதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருமண வயது வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அந்த பொண்ணு திருமண வயதில் திருமணத்துக்காக தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பக்கத்து கிராமங்களில் போய் எடுத்து சொல்லி அது வந்து அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கணும் எங்கே மாப்பிள்ளை வீட்டார் வீட்டில் சம்மதம் வாங்கிறது கிட்ட அம்மா கிட்ட அதாவது தாய் கிட்ட அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால தாய் தகப்பன் மட்டும் இல்லாமல் சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் மாமன் மச்சனன் மைத்துனர் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் வந்து நாம் அதாவது இந்த பொண்ணை பற்றி பெருமையாக எடுத்து சொல்லி ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு நூறு முறை நூறு முறைக்கு முறை போய் எடுத்து சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தது இந்த ஆயிரம் அப்படிங்கிறத நாம் வழக்கத்தில் ஆயிரம் முறை பொய் சொல்லி அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் சாஸ்திரம் தவறான ஒரு கருத்தை நமக்கு பதிய வைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு துணிவாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்